ஓகே இன்னைக்கு நோட்ல பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த இரண்டு ப்ராசரோட ஒரு ஃபுல் கம்பேரிசன் பார்க்க போறோம் ஃபுல்லா டெப்தா கிளியரா பார்க்க போறோம் ஓகே இப்போ ரீசன்ட்டா லான்ச் பண்ண Samsung Galaxy M51 அந்த மொபைல்ல வந்து புதுசா இப்ப ப்ராசர் ஒன்னு இன்பில்ட் பண்ணிருக்காங்க சோ புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க ஆமாங்க Snapdragon 730G அந்த ப்ராசர் இன்பில்ட் பண்ணிருக்காங்க புதுசா வந்திருக்கு ஏற்கனவே வந்து Exynos 9601 அந்த ப்ராசர் வந்து இருந்தது அது ரொம்ப காலமா வந்து அவங்க வச்சிருந்தாங்க இப்போ புதுசா ட்ரை பண்ணி தான் பாப்போமே எல்லாம் வந்து ப்ராசர் பத்தியே கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு புதுசா ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு Snapdragon 730G கொண்டு வந்தாங்க சோ அதுக்கு வந்து ஈக்குவலான ஒரு ப்ராசர் MediaTek Helio G95ன்ற ப்ராசர் கூட கம்பேர் பண்ண போறோம் எது வந்து பெட்டர் எது வந்து ஒர்த்தா இல்லையா Samsung Galaxy M51 M series ல வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட டெக் ஃபேமிலி உங்க ஸ்மார்ட் போன்ல என்ன ப்ராசர் இருக்கு நீங்க என்ன ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க சில பேர் வந்து கமெண்டே பண்ணல அவங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணிடுங்க நான் தெரிஞ்சிரேன் ஓகே ஹலோ காய்ஸ் என் பேர் குமரவேல் நீங்க பாத்துக்கிறது டெக் ஃபிட் தமிழ் நம்ம சேனல் வந்து பொதுவா எல்லா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கேஜெட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் பெஸ்ட் ஸ்மார்ட் போன் லேப்டாப் ரெஃப்ரிஜிரேட்டர் ஸ்மார்ட் டிவி ஏசி எல்லா கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனல் மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிள எனேபிள் பண்ணிக்கோங்க சோ நிறைய பேர் வந்து அந்த நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ண மாட்டீங்க அத மட்டும் கொஞ்சம் எனேபிள் பண்ணி விட்டுருங்க ஓகே சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் டெக் ஃபைட் ஃபேமிலி நம்ம வந்து எப்பயும் போல லான்ச்சிங் டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த இரண்டு ப்ராசர் வந்து எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியடெக் ஹீலியோ G95 பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் 2020 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது Snapdragon 730G பார்த்தீங்கன்னா 9 ஏப்ரல் 2019 அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கம்பேரிசனில் ஒரு நியூ ப்ராசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டாக வந்த ப்ராசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியடெக் ஹீலியோ G95 தான் வந்து ரீசெண்டாக வந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிப் ஃபேப்ரிகேஷன் தான் பார்க்க போகிறோம் G95 பார்த்தீங்கன்னா 12 நானோமீட்டர் இருக்குது Snapdragon 730G பார்த்தீங்கன்னா 8 நானோமீட்டர் இருக்குது மக்களே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தளவுக்கு வந்து சிப்செட்டோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் பேட்டரியோட கன்சம்ஷன் சீக்கிரமாக வந்து பேட்டரி ட்ரை ஆகாது ட்ரைன் ஆகாது ஸோ மற்றபடி வந்து நிறையவே ஹீட்டிங் இஷ்யூஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஸோ மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸோ அப்படிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதில் வந்து 8 நானோமீட்டர் இருக்கிற Snapdragon 730G கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது CPU கிளாக் ஸ்பீட் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து இரண்டு கொடுத்துருப்பாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸு இரண்டாவது பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் CPU கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா G95 இரண்டு கோரோட ARM Cortex A76 வந்திருக்கு 2.05 GHz வந்திருக்கு இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தோன்னா Snapdragon 730G இரண்டு கோரோட Cryo 470 கோல்டு கொடுத்துருக்காங்க 2.2 GHz வந்து பேஸ் ஸ்பீட் வந்திருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசனில் எதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் கிளாக் ஸ்பீட் அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் இது கம்பேர் பண்ணும்போது 730G நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி பற்றி பேசுகிறோம் 6 கோரோட ARM Cortex A55ன்றது வந்திருக்கு 2.0 GHz வந்து மீடியடெக் ஹீலியோ G95 வந்திருக்கு இதில் வந்து 6 கோரோட Cryo 470 சில்வர் லெவல் வந்திருக்கு 1.85 GHz வந்திருக்கு 8 GHz வந்திருக்கு ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது எது வந்து கிளாக் ஸ்பீட் கம்மியாக இருக்கோ அதில் வந்து பேட்டரி கன்சப்ஷன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதனால் நான் வச்சுக்கோங்க ஸோ அதனால் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இதில் 1.85 GHz இருக்குது சாரி 1.8 GHz இருக்குது இதில் வந்து 1.8 GHz இருக்குது அதனால் இதில் வந்து எஃபிஷியன்சின்றது நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எது நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா CPU கிளாக் ஸ்பீட் பொறுத்தவரைக்கும் வந்து Snapdragon 730G நல்லாவே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டுலுமே வந்து இஎம்எம்சி 5.1 வந்திருக்கு அல்ட்ரா ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் 2.1 வந்திருக்கு ஸோ இரண்டுமே வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை இரண்டுமே வந்து ஒரு நல்லதாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ரீட் ரைட் டேட்டா கிடைக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ரிசீவ் ஆகுறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்டோரேஜில் நெக்ஸ்ட் வந்து சிபியோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே வந்து ஒரு 64-bit ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸ் தான் இது ஓகே அடுத்ததாக வந்து ஜிபியூனா ஒன்றும் இல்லை கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் ஸோ இது வந்து ஒரு கேமிங் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுதான் பேஸ் பண்ணி வரும் இதில் பார்த்தீங்கன்னா G95 ARM Mali G76 தான் வந்திருக்கு 3EMC4 ஸோ 900 வந்து மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ரெண்டு ப்ராசரில் எந்தளவுக்கு வந்து வீடியோ கேப்சர் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம G95 பார்த்துருவோம் இதில் வந்து 4K இருக்குது 4K லெவல் வரைக்கும் வீடியோ கேப்சர் பண்ண முடியும் 30 FPS வந்திருக்கு 1080p பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுல் எஸ்டி 120 FPS வந்திருக்கு 120 FPS நெக்ஸ்ட் வந்து HD 720p இது வந்து 240 FPS வந்திருக்கு ஓகே அதுக்கு நம்ம வந்து எடுத்துக்க முடியும் வீடியோவை ஸோ இதே வந்து சேம் தான் வரப்போது இது வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ஓகே எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை ரெண்டுலுமே கிடையாது வீடியோ கேப்சரிங்கில் ஸோ அதுதான் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பற்றி தான் பேச போகிறோம் ஆண்ட்ராய்டு ஸ்கோரில் வந்து ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா
G95 கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரேம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இரண்டுமே வந்து ஒரு டூயல் சேனலாக வந்திருக்கு, எல்பி டபுள்டி R4X தான் வந்திருக்கு. G95 அப் டு 10 GB இருக்கு இருக்குது, இதில் வந்து அப் டு 8 GB இருக்கு இருக்குது. இதில் வந்து 2133 MHz வந்திருக்கு, இதில் வந்து 1866 MHz வந்திருக்கு. இது வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம ரேம் சப்போர்ட் பற்றி பேசினா ஒரு ஃபாஸ்ட் ஃப்ரீக்குவன்சி லெவல்லாம் இருக்குது. ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ஸோ கரண்ட்டாக வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கு, அந்த கரண்ட் ரன்னிங் அப்ளிகேஷன்லாம் வந்து கொஞ்சம் மல்டி டாஸ்கிங்ன்றது அப்பப்போ வந்து கேன்சல் ஆகாது, ரீடைரக்ட் ஆகாது, அந்தமாரிலாம் இருக்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா G95 அந்தமாரி விஷயம்லாம் இருக்காது. ஸோ ரெண்டுமே இருக்காது, ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, இது கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேமராவோட சப்போர்ட் பற்றி பேசினா, ஸோ டுவெல் கேமரா தான் வந்திருக்கு இரண்டுலையுமே வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா G95 24 MP ப்ளஸ் 16 MP வந்திருக்கு, 30 FPS வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் கேமரா பற்றி பேசினா 64 MP 22.5 FPS வந்திருக்கு, 48 MP பற்றி பேசினா 30 FPS வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்தந்த ஃப்ரேம் செகண்டில் வந்து நம்ம கேமராவோட சப்போர்ட் இருக்கும், அந்த இது இருக்கும், எம்பியோட அவுட்புட் வரும். இதில் வந்து கேமரா சப்போர்ட் பற்றி வந்து ஸ்னாப்டிராகன் 730 நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ டுவெல் கேமரா இருக்குது, MFNR சப்போர்ட் இருக்குது, அப்புறம் ZSL சப்போர்ட் இருக்குது, மேக்ஸிமம் வந்து ஓவராலாக 192 MP வரைக்கும் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ கேமரா பொறுத்த வந்து இதில் நல்லா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்து மேக்ஸிமம் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெசல்யூஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா G95 பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் தான் வந்திருக்கு. இதில் வந்து குவாட் HD வந்திருக்கு, 4K லெவல் வரைக்கும் வந்திருக்கு, ஸ்னாப்டிராகன் 730G. ஸோ இதில் வந்து 90Hz ரெஃப்ரெஷன் ரேட் இருக்குது, இதில் வந்து 120Hz ரெஃப்ரெஷன் ரேட் இருக்குது. ஸோ இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது ரெசல்யூஷனில் டிஸ்பிளே பொறுத்த வந்து 730G நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து LTE மோடம், ரெண்டுமே வந்து ஒரு 4G தான் இருக்குது, ரெண்டுமே வந்து 4G தான். இது வந்து இன்டெகிரேட்டட் 4G, இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்டிராகன் X15 இது தான் வந்திருக்கு, 4G இது தான் வந்திருக்கு. ஸோ G95 டவுன்லோட் ஸ்பீட் பற்றி பேசினா 600 MBPS மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 150 MBPS வரைக்கும் பர் செகண்ட் கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 200 MBPS வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, 800 MBPS வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும், வைஃபை எது வேணால் இருக்கலாம். 800 MBPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அப்லோடிங் ஸ்பீட் பற்றி பேசினா 150 MBPS, இது வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஃபைனலாக வந்து நம்ம பெஞ்ச் ஸ்கோர், ஜீக் பெஞ்ச் ஸ்கோர் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் கோர் மல்டி கோர்னு ரெண்டு இதில் வரும். சிங்கிள் கோர் பற்றி பேசினா 515 பாயிண்ட் வந்து G95 கொடுத்துருக்காங்க, 1690 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க G95. ஸோ இதில் வந்து சிங்கிள் கோர் 547 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 1672 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதே காட்டிலும் G70G பெட்டராக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபைனலாக வந்து CPU கிளாக் ஸ்பீட் பொறுத்திக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 730G ப்ளஸ் பாயிண்ட் வருது, ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபுல் HD வந்திருக்கு, 4K லெவலில் வந்திருக்கு, ரேம் சப்போர்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க, கேமரா சப்போர்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்கோர், பெஞ்ச் ஸ்கோர் மார்க்கு, அப்புறம் LTEயோட டவுன்லோட் ஸ்பீட் ஆகட்டும், எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து இந்த கம்பேரிசனில் வந்து யார் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 730G. ஓகே, இது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், என்னோடய ஒப்பீனியன் இது, ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியன் தான் இது. ஸோ உங்களோட கருத்துக்கள் வச்சுருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க, கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பார்த்துருப்பீங்க, டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. சாம்சங் கேலக்ஸி 730G ரீசெண்டாக லான்ச் பண்ணாலும் அது ஒரு பழைய ப்ராசர் தான் அது. ஓகே, ஸோ G95 இப்போ புதுசாக ஒரு ப்ராசர், இது கேமிங் ப்ராசர்னு சொல்லுவாங்க, கேமிங்காக ஒரு தயாரிக்கப்பட்ட ப்ராசர் தான் அது. மீடியா ஹீலியோனாலே அது ஒரு கேமிங் ப்ராசஸ் தான் அது, கேமிங் பத்திரிக்கை வந்து நல்லாவே இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது, எல்லாமே பார்த்துருப்பீங்க, கிளியராக பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட கருத்துக்கள் எல்லாமே சொல்லிட்டேன், என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ உங்களோட கருத்து என்ன, டெக்ஃபைட் ஃபேமிலி உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த கமெண்ட்டில் வந்து ஒரு பெஸ்ட் கமெண்ட்லாம் வந்து நம்ம நம்மளோட கம்யூனிட்டி ஆப்பில் போஸ்ட் பண்ணுவோம், அந்த கமெண்ட் உங்களால் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணிவிடுங்க. ஸோ 2 செகண்ட் ஆகாமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே நண்பா, அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்டேட் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தமிழோட இருப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.